ஒவ்வொரு ஊருக்கும் ஒவ்வொரு சிறப்பு இருக்குது. சேலத்துக்கு என்ன சிறப்புன்னு கேட்டிங்கன்னா, சேலத்து மாம்பழம் தான் சிறப்பு. சேலத்து மாம்பழம் மாதிரி வேறு எந்த ஊர் மாம்பழமும் டேஸ்ட்டாக இருக்காது. அது என்ன அப்படி அப்படின்னு சொல்லி கேட்குறீங்களா, அதுக்கு ஒரு காரணம் இருக்குது. சேலத்து மண்ணில் இரும்பு சத்து அதிகமாக இருக்குது. ஸ்டீல் பிளான்ட், சேலம் ஸ்டீல் பிளான்ட் கேள்விப்பட்டிருக்கிறீங்கள. திருப்பாச்சி அருவாலே அடிக்கிற மாதிரி இருந்தாலும் அது சேலம் இரும்பான்னு கேட்டுட்டு தான் அடிப்பாங்க. அந்தளவுக்கு மண்ணில் வந்து இரும்பு சத்து அதிகமாக இருக்கிறதுனால அந்த டேஸ்ட் வந்து மாம்பழத்தில் வருது. பெங்களூரா அப்படின்னு சொல்லிட்டு மாம்பழத்து பேர் பெங்களூரான்னு இருக்கும். அந்த மாம்பழமே சேலத்தில் வச்சிங்கன்னா தான் டேஸ்ட் வரும். சேலத்து மாம்பழத்துக்கு அதுதான் காரணம். மண்ணில் வந்து அதிகப்படியான இரும்பு சத்து இருக்கிறதுனால மாம்பழம் வந்து அவ்வளோ டேஸ்ட் கொடுக்குது. சேலத்தில் இரும்பு சத்து அதிகம்னு கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. ஏற்காட்டில் இருக்கிற பலாப்பழம் டேஸ்ட்டு, கேரளா பலாப்பழத்துக்கும் ஏற்காட்டு பலாப்பழத்துக்கும் உங்களுக்கு சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா வித்தியாசம் தெரியும். அதுதான் இங்கே இருக்கிற எல்லா இளநீ கூட பொள்ளாச்சி இளநியும் சொல்கிறாங்க. ஆனால் சேலத்து இளநீ டேஸ்ட் வந்து பொள்ளாச்சியில் வராது. நீங்கள் வேணா பண்ணி பாருங்கள்.